பிஎஃப்சி நேயர்களுக்கு வணக்கம். 13 ரீசன்ஸ் ஒய் வெப்சீரிஸோட சீசன் 1 5th எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் டெய்லர் ஹேனாவுக்கு என்ன பண்ணா அப்படின்றத பார்த்தோம், அதனால் ஹேனா எவ்வளோ கஷ்டப்பட்டா அப்படின்றதையும் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவிலையும் நம்ம ஹேனாவோட லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்க போகிறா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்கூலில் நடக்கிற டான்ஸ் பார்ட்டியில் எல்லாரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிளேவும் ஹேனாவும் மட்டும் டான்ஸ் ஆடாமல் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. இப்போ அங்கே வர செஃப் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிளே கிட்ட போயிட்டு நீ எதுக்கு தனியாக உட்காந்துருக்க, ஹேனா தான் அங்கே இருக்கல்ல, அவளை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் கிளேவோ பயந்துக்கிட்டு எனக்கு டான்ஸ்லாம் ஆட வராது, அதுவும் ஹேனா கூடலாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு பதில் சொல்கிறான். உடனே செஃப் அதெல்லாம் முடியாது, இப்போ நீ டான்ஸ் ஆடியே ஆகணும், போயிட்டு அவளை கூப்பிடு, அவள் கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். கிளேவும் டான்ஸ் ஆடுறதுக்காக ஹேனாவை பார்த்துக்கிட்டே வரான். எப்படா கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்த மாதிரி ஹேனாவும் துள்ளி குதிச்சுட்டு அங்கே ஓடி வரான். கிளேவும் ஹேனாவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கிளே கிட்ட ஹேனா உனக்கு டான்ஸே ஆட தெரியாதுன்னு சொன்னா, ஆனால் இப்போ சூப்பராக ஆடுறியே இப்படா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கிளேவும் நான் நிறைய மிட் நைட் ஷோ பார்ப்பேன், இதுக்காகவே டான்ஸ் ஆட கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதான் இப்போ ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸாக மாற ஆரம்பிக்குது. கிளேவும் ஹேனாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குள்ளே ஹேனாவோட கையில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்க்க கிளேவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி பார்க்கக்குள்ள இவனும் ஹேனாவும் மட்டும்தான் இருக்காங்க. ஹேனாவும் கிளேவை பார்த்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா கிளேவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அங்க என்ன நடக்குது அப்படின்றதும் புரியாம நின்றுட்டு இருக்கான். இப்போ அங்க வர கேட் நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஹேனா முதுகுல குத்துறான். இதை பாக்குற கிளேவும் பயத்துல கத்திக்கிட்டே கண்ணை திறந்து பாக்குறான். இப்போ நடந்தது எல்லாமே கனவா இருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். அடுத்த சீன்ல கிளே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள் வரான். அங்க உன்னோட அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் வந்ததை பார்த்துட்டு என்ன கிளே நீ இன்னைக்கு குளிக்கலையா, உன் மேல ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்குற கிளேவும் குளிக்கிறதுனா எதை சொல்றீங்க, இந்த ஷவரில் தண்ணி திறந்து விட்டு அப்படியே நிற்கிறது அதானே, அதை நான் டெய்லியுமே பண்ணுறேன், ஆனால் மனசில் இருக்கிறது எதுவும் போக மாட்டேன், மேலே இருக்கிறத மட்டும் கழுவி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி பேசுகிறான். இதை கேட்குற அவரோட அப்பாவுக்கும் ஒன்றும் புரியலை, என்னடா அவன் இப்படி பேசுகிறானே, ஏதோ சோகத்தில் இருக்கான் போல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இவனும் டைம் ஆகுது ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீனில் டெய்லரை காமிக்கிறாங்க. அவனோட ஃபோட்டோ பார்த்துட்டு பிரைஸ் வாக்கர் கேங் எல்லாமே அவனை ரொம்பவே கேவலமாக கிண்டல் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு கிளே மேலே ரொம்பவே கோபமாக நின்றுட்டு இருக்கான் டெய்லர். கிளே கிட்ட போயிட்டு டெய்லர் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, நீ என்ன பண்ணுறன்றது உனக்கு தெரியுதா, தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கிளேவும் நீ ஹேனாவுக்கு பண்ணதை விட நான் உனக்கு எதுவும் பெருசாக பண்ணல, அப்படியே பண்ணாலும் உன்னால் என்ன பண்ண முடியும், நான் அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இது கேட்குற டெய்லரும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே கேட்னி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறான். கிளே அவளை பார்க்கக்குள்ள அவனுக்கு பழைய ஞாபகம் நினைவுக்கு வருது. அதில் ஹேனாவும் கிளேவும் கேட்னி கிட்ட டான்ஸ் பார்ட்டிக்காக டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். இப்போ அங்கே வர ஜஸ்டின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிளே கிட்ட போயிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை இதோட நிறுத்திடு, இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் சேர்ந்து உன்னை நிறுத்த வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். கிளேவும் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் ஹேனாவும் கேட்னியும் இருக்கக்கூடிய அந்த பிக்சரை டெய்லர் ஸ்கூல் குரூப்பில் ரிலீஸ் பண்ணிடுவான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை நமக்கு வந்து காமிக்கிறாங்க. கேட்னி அந்த ஃபோட்டோவை ஹேனா கிட்ட காமிச்சிட்டு இந்த ஃபோட்டோவால் என்னோட லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னால் தான் இந்த பிரச்சனை, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறா. ஹேனாவும் நான் என்ன பண்ணேன், உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பேசினேன், நீ தான் அப்படி நடந்துக்கிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழகிறா. ஆனால் கேட்னி அதெல்லாம் கேட்குறதா இல்லை, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த சீனில் ஹேனாவும் கேட்னியும் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை கிளாஸில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க கிளாஸில் இருக்கக்கூடிய லாரா அப்படின்ற பொண்ணை தான் சந்தேகப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு லெஸ்பியன். இதை கேட்குற லாராவும் என்ன சொல்கிற அப்படின்னா, நானாக இருந்தால் இதை ஏன் பயந்துகிட்டு இருக்க போகிறேன், நான் தைரியமாக நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டு இருக்கா அங்கே இருக்கிறவங்களுக்கு. இதை கேட்குற கேட்னி பயத்திலே உட்காந்துருக்கா, எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு டெய்லரை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மிஸ்டர் பாட்டர் கிட்ட போயிட்டு என்ன அந்த பசங்க ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு பார்ட்டர் ஒன்று, அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா நீ அவங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் உன்னை கிண்டல் பண்ணாங்க, நீ அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்குற டெய்லர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பிரச்சனை பண்ணவங்களுக்கு தான் நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவீங்களா, அந்த பசங்களால் இன்னும் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்.
இதை கேட்குற பார்ட்டரும் நீ யாரை பற்றி சொல்கிற, ஹேனாவோட தற்கொலைக்கு அவங்க தான் காரணமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் டெய்லர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பிசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீனில் ஜெசிகா, கேட்னி, மார்க்கஸ், ராக் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளே அந்த டேப்பை வச்சுட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறான். அதை முழுசாக கேட்டு முடிக்காமல் அவள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுறான். இவன் பண்ணுறதுனால நமக்கு பிரச்சனையாயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வர டெய்லர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன், நானும் கிளேவால் பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஜாக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னை நம்ப முடியாது, நீ எங்கள் கூட சேராத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடறான். இப்போ இவங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இதே இடத்துல தான் அன்னைக்கு கேட்னி மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அவகிட்ட பேசுறதுக்காக ஹேனா வந்து பேச ட்ரை பண்ணுவா, ஆனால் கேட்னி பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பான். உடனே ஹேனா உங்ககிட்ட, நான் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன், நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் இனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்காக போகிறா. அப்போ கேட்னியோட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. உடனே கேட்னி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹேனா நீயும் எங்கள் கூடயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அங்கே வந்திருக்கிற கேட்னியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு ஸ்கூலில் டான்ஸ் பார்ட்டி இருக்குது இல்லையா, அதுக்கு போகிறதுக்கு நமக்கு புது கார் வேணும், யார் எடுத்துக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்னி என்ன சொல்கிறா அப்படின்னா, நமக்காக ஹேனா புது கார் எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹேனாவும் சரி ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம நாலு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்டே எனக்கு புது கார் வேணும் பார்ட்டிக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் வாங்க முடியாது, கார்லாம் வாங்கணும்னா நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை கேட்குற ஹேனாவோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வச்சிருக்கிற பழைய ஜீப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது கார் அவளுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஹேனாவும் அந்த காரை ரொம்பவே சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு கேட்னி அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு போகிறா. உள்ளே போகக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, டெய்லர் அங்கேயே நின்றுட்டு எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், இவங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறான். இதை பார்க்குற ஹேனா, இன்னும் நீ மாறல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. உடனே கேட்னி என்ன பண்ணுறா அப்படின்னா, இவ கூட இருந்தால் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு நைஸாக ஹேனாவை கழட்டி விட்டுட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஹேனா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கான். இப்போ அங்கே வர ஜெசிகா ஹேனாவை பார்த்துட்டு, நீ ரொம்பவே அழகாக இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறா. இதை பார்க்குற ஹேனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீயும் ரொம்ப அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஜஸ்டின் வந்துட்டு ஜெசிகாவை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறான் டான்ஸ் ஆடுறதுக்கு. இப்போ ஹேனா மட்டும் தனியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இவளுக்கு ஆப்போசிட்டில் கிளே இவளையே பார்த்துட்டு தனியாக உட்காந்துருக்கான். அங்கே வர ஜெஃப் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்த, அப்புறம் ஏன் தனியாக இருக்க, போய் ஹேனா கூட ஆடு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவனை அனுப்பி விடுறான். கிளேவும் ஹேனா கிட்ட டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி கேட்குறான். ஹேனாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் உனக்கு தான் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னால் இப்போ எப்படி டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறா. இவளை பார்த்துட்டு இவனும் அதே மாதிரி குதிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த டான்ஸ் பார்ட்டியை நினச்சி பார்த்துக்கிட்டே கிளே பேஸ்கெட் பால் கிரவுண்டில் உட்காந்துருக்கிறத காமிக்கிறாங்க. அங்கே வர டோனி, நீ எதுக்காக டெய்லருக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கிளே, அதை பற்றி பேசாத, எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு அன்னைக்காக அந்த பார்ட்டியில் அப்படி ஒரு சாங்கை ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டோனியோ, நான் நிறைய பார்ட்டிக்கு டிஜே பண்ணுறேன், நீ எந்த பார்ட்டியை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, நானும் ஹேனாவும் டான்ஸ் ஆடணும் இல்லையா, அப்போ நீ ஒரு சாங் போட்டல, இந்த சாங் உனக்கு ஞாபகம் இருக்கா, அது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ திரும்பவும் நமக்கு அந்த டான்ஸ் பார்ட்டியை காமிக்கிறாங்க. கிளேவும் ஹேனாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு மாதிரியான குத்து சாங் மாதிரி ஒரு பாட்டு வந்து பிளே ஆகிட்டு இருக்கும். அந்த டிஜே பண்ணுறது டோனி தான் பண்ணிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சாங்குக்கு எப்படி ரொமான்டிக்காக டான்ஸ் ஆட முடியும், ஒரு மெலடியாக போட்டு விடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டோனியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு விடுறான். இந்த சாங் பிளே ஆக ஆரம்பித்த உடனே ஹேனாவும் கிளேவும் அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக ஸ்டெப்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நமக்கு கேட்னியை காமிக்கிறாங்க, அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர மாண்டி மேரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீயும் ஹேனா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்னி கிட்டே கேட்குறான். கேட்னி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நல்ல முள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், என்னையே ஸ்பாயில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதில் ஏதோ ஒன்று சொல்கிறான். இப்போ நமக்கு ஹேனாவும் கிளேவும் டான்ஸ் ஆடுறத திரும்ப காமிக்கிறாங்க. ஹேனா என்ன சொல்கிறா அப்படின்னா, உனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்னால் ஆனால் நீ ஒரு ப்ரோ லெவலில் டான்ஸ் ஆடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு கிளே என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, மிட் நைட் பால் ரூம் ஷூலாம் பார்ப்பேன், அதனால தான் இப்படி டான்ஸ் ஆடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்குற ஹேனாவும், உனக்குள்ளே நிறைய லிட்டில் சர்ப்ரைஸை மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு தடவையும் நீ அதை வெளிக்கொண்டு வரக்குள்ளே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இவங்க இப்படி பேசிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ்
மூடுக்கு மாறிட்டு ரொம்ப க்ளோஸாக வராங்க. அப்போ கிளே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹேனாவை பார்த்துட்டு ஸ்டே வித் மீ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். ஆனால் அதை சமாளிக்கிறதுக்காக திரும்ப ஸ்டிக் வித் மீ அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இது கேட்குற ஹேனாவும் ஃபஸ்ட்டு லைட்டாக சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரியே அவனோட கண்ணை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட காதலை சொல்லாமலே சொல்லிக்கிட்டு க்ளோஸாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இப்போ அவங்க ஜெசிகாவும் ஜஸ்டினும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஜெசிகாவுக்கு போதை அதிகமாயிட்டு அவன் என்ன பண்ணுறா அப்படின்றது தெரியாமலே கத்திக்கிட்டே டான்ஸ் ஆடுறா. இதை கேட்குற ஹேனா, அவள் ரொம்ப போதையில் இருக்கா, அவளை இப்போ நான் பார்த்துக்கணும், அவள் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறத பாதியிலே விட்டுட்டு அங்கே போகிறதுக்காக போகிறாள். அப்போது அந்த இடத்துக்கு வர மாண்டி மீறி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீயும் லாராவும் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்னி சொன்னால் அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்குற ஹேனாவும் அவள் சொல்லிருக்க மாட்டாளே, அப்படி அவள் சொல்லியிருந்தாலும் அது உண்மை கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்குற மாண்டி மீறி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவள் சொல்கிறத நம்பாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவள் இன்னொன்று சொன்னால் அதை யாராலையும் நம்பாமல் இருக்க முடியாது. ஜஸ்டினும் நீயும் பார்க்கில் இருந்தீங்க இல்லையா, அப்போ நீ தான் ஜஸ்டின் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஹேனா ஒரு செகண்ட் திரும்பி கிளேவை பார்க்குறான். அவன் இவளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். இவளும் அந்த மாண்டி மீரியை திட்டிட்டு அங்கேருந்து கேட்னியை பார்க்கறதுக்காக கோபமாக வரா. கேட்னி அந்த லாக்கர் இருக்கிற ஏரியாவில் உட்காந்துருக்கா. அவ கிட்ட போயிட்டு, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே நினச்சி பேசினேன், என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் கவலை இல்லைன்ட்டு, ஆனால் நீ எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்காக என்ன இவ்வளோ கேவலமாக மாட்டி விடுற, உனக்கு உன்னை ஃப்ரெண்டாக நினைக்கிற என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் கவலை இல்லை, நீ மட்டும் தப்பிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன், இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, இனி என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறான். இதை நினைச்சு பார்த்துட்டே அந்த லாக்கர் இருக்கிற இடத்துல கிளே நின்றுட்டு இருக்கான். அங்கே வரக்கூடிய கேட்னி கிட்ட போயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அன்னைக்கு சொன்ன இல்லையா உனக்கு ஏதாவது பிரச்சனை, உனக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட தாராளமாக பேசலாம்னு சொன்னாலையா, இன்னைக்கு எனக்கு பேசணும்னு தோணுது, நீ என் கூட வர முடியுமா, எங்கேயாவது லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது கேட்குற கேட்னியும் கண்டிப்பாக வரேன், நீ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ அப்படியே கட் பண்ணி திரும்ப அந்த பார்ட்டி நடந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஜெசிகா குடிச்சிட்டு போதையில் இருக்கா இல்லையா, அவகிட்ட ஹேனா போயிட்டு நீ ரொம்ப போதையில் இருக்க, நீ இங்கே இருக்க வேணாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறா. ஜெசிகா ஹேனாவை பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லவ, உன்னை நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், இன்றைக்கி உன்னை அடிஷ்னல்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்குற ஹேனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் நமக்கு, இப்போது கேட்னியோட காரில் கிளேவும் அவளும் உட்காந்துருக்காங்க. அவங்கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, கேட்னி என்ன பேசணும்னு சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தூரத்தில் டோனி நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் உட்காந்துருக்கிறத பார்க்கறத கிளே கவனிச்சிடுறான். உடனே இவனோட மொபைலில் ஒரு லொக்கேஷனை மார்க் பண்ணி கேட்னிக்கிட்ட காமிச்சிட்டு, இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அது என்ன இடம் அப்படின்னா, ஹேனாவோட கல்லறைக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பான். அங்கே வந்துட்டு கேட்னிக்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள்லாம் எப்படி தான் இப்படி நடிக்கிறீங்கன்னு தெரியல, ஹேனா தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி, ஆனால் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டல, அவளோட தற்கொலைக்கு காரணமே நீங்கள் தான், அவளை கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவள் பேசக்கூடிய அந்த டேப் கேட்கக்குள்ளே என்ன தோணுதுன்னா எனக்கு தெரியல, அவள் பேசுகிறத கேட்கக்குள்ளே அவள் திரும்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துட மாட்டாளா அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறான். இதை கேட்குற கேட்னி என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அவள் அந்த டேப்பில் சொல்கிறது எல்லாம் உண்மை கிடையாது, அதை நீ நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்குற கிளே என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவள் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தா, நீ ஆனால் அவளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்குற கேட்னி என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் ஒன்றும் வேண்டேன்னு பண்ணலை, எனக்கு இருந்த பயத்தினால் தான் அப்படி பண்ணேன், என்னோட அப்பா ஒரு கே, அவரோட பொண்ணும் இந்த மாதிரி லெசபியன் அப்படின்றது அவர் அங்கே ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கும் தெரிய வந்தால் எங்கள் அப்பாவை தான் தப்பாக பேசுவாங்க, எங்கள் அப்பாவும் அதை நினச்சி வருத்தப்படுவார், தன்னால் தான் தன்னோட பொண்ணு இப்படி ஆயிட்டா அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுவார், அதனால தான் இப்படி சொன்னேன், மற்றபடி வேணேன்னா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறா. திரும்ப பார்ட்டியில் இருக்கிற ஹேனாவை காமிக்கிறாங்க. அவளோட காரை ஸ்டார்ட் பண்ணுறா, ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேன், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிற ஹேனாவுக்கு டோனி வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டியில் ஒரு சாங் போட்டான் இல்லையா, அந்த சாங்கோட கேசட் ஹேனா கிட்ட கொடுக்குறான். ஹேனாவும் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, நீயும் கிளேவும் டான்ஸ் ஆனீங்க இல்லையா, அப்போ ப்ளே ஆன சாங் இது தான் அப்படின்ட்டு சொல்கிறான். ஹேனாவும் அந்த கேசட்டை வாங்கிட்டு, நீ இன்னும் இந்த மாதிரி டேப் கேசட்லாம் யூஸ் பண்ணுறியா, இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு டோனி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி பழைய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே தான் நம்மளோட வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும், நான் இந்த மியூசிக்லாம் கேட்டு தான் இன்னும் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜஸ்டினையும் ஜெசிகாவையும் காமிக்கிறாங்க. ஜஸ்டின் கிட்ட ஜெசிகா என்ன சொல்கிறா அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு நடந்த பார்ட்டியில் தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போது ஹேனா சொல்லக்கூடிய
விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜஸ்டின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, அவள் சொல்கிறது பொய் தான், நீ கிளேவன் நினச்சி ஒன்றும் பயப்படாத, அவனை எப்படி அமைதியாக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு கிளேவை வந்து காமிக்கிறாங்க. அவன் ஹேனாவோட கல்லறை கிட்டே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். அங்கே வர டோனி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ எதுக்காக கேட்டு நீ எப்படி கூப்பிட்டு வந்து மிரட்டினா, அவள் அழுதுகிட்டே போனான், அதை பார்த்துட்டு தான் நான் உன்னை தேடி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கிளேவும், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் அந்த டேப் கேட்கக்குள்ள உங்களுக்கெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேன்டா, எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, நான் அன்றைக்கி அந்த பார்ட்டியில் அவளை கிஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், அன்றைக்கி நான் கிஸ் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறான். இப்போது அவன் அந்த பார்ட்டியில் அவளை கிஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேனாவோட கல்லறையில் எந்த ஒரு நேம் போர்டும் இல்லை, அதில் ஒரு பேப்பரில் ஹேனா அப்படின்னு சொல்லி எழுதி கிளே அந்த இடத்துல வைக்கிறதையும் நமக்கு வந்து காமிக்கிறாங்க. டோனி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பார்ட்டியில் ப்ளே பண்ண சாங்கோட கேசட்டை கிளே கிட்ட கொடுக்குறான். இந்த சாங் தான் அன்னைக்கு நான் ப்ளே பண்ணேன், இதை தான் நான் ஹேனா கிட்டேயும் கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்த சீனில் நமக்கு கிளே மட்டும் தனியாக சைக்கிளில் வர்றதை காமிக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய ஜஸ்டின், ஜாக், அலெக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்ல ஏறா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிளே அதெல்லாம் முடியாது, நான் வரல அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் விடாமல் அவனை கார்ல ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாங்க. கிளே கிட்ட ஜஸ்டின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீ எதுவும் அதிக பிரசங்கித்தனமாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு நீ கேட்னியை கூட்டம் போயிட்டு மிரட்டிட்டு வந்திருக்க, அதோட பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அலெக்ஸ் காரை வேகமாக ஓட்டுறான். கார் போகிற வேகத்தை பார்த்துட்டு கிளேவுக்கு பயம் வந்துடுது, காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் அலெக்ஸ் ஸ்பீடை குறைக்கிறதா இல்லை, உள்ளே இருக்கிற ஜஸ்டினுக்கும் ஜாக்குக்குமே பயம் வந்துட்டு அவங்களுமே காரை நிறுத்து ஸ்பீடை கம்மி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அலெக்ஸ் குறைக்கிறதாவே இல்லை, இருக்க ஸ்பீடை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இவங்க போகிற வேகத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நேராக காரை நிறுத்த சொல்லிட்டு அங்க வர போலீஸ்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அலெக்ஸ் கிட்ட எதுக்காக நீ இவ்வளவு வேகமா போற, அடுத்த தடவைலாம் இந்த அளவுக்கு வேகம் போன அப்படின்னா $1,500 ஃபைன் போட்டுருவேன், உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன், வீட்டுக்கு நேரத்திலே போயிட்டு சாப்பிடு, பார்த்து பத்திரமா போ அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்குற ஜஸ்டின் ஜாக்குக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா இரு அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு அலெக்ஸ் கிட்ட கேட்கல. அலெக்ஸோட அப்பா தான் அந்த போலீஸ்காரர். இதை கேட்ட உடனே ஜஸ்டின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கிளே கிட்ட பார்த்தியா எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு திமரா பேசுகிறான். அடுத்த சீனில் கிளே அவனோட ரூமில் டோனி கொடுத்த சாங்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய கிளேவோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட ஸ்கூலில் எதுவும் தற்கொலை முயற்சியை தூண்டுற மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா, ஏதாவது பசங்க அந்த மாதிரி வம்பு பண்றாங்களா அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்காக கேக்குறீங்க அப்படின்ட்டு கிளே கேட்கக்குள்ள, நான் தான் ஹேனாவோட கேஸ்ல ஸ்கூல் சார்பாக ஆஜராக போற வக்கீல், என்ன என்னோட கம்பெனி அதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்குற கிளேவும் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்போ ஹேனா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சொல்ற மாதிரி மற்றவங்களையும் நம்ப வைக்க போறீங்கல்ல, கேஸை ஜெயிக்க போறீங்கல்ல அப்படின்ட்டு கேட்கறான். கிளேவோட அம்மாவும், நான் அப்படி சொல்லலை, என்னோட கம்பெனி சார்பாக என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, என்னால் மறுக்க முடியல, அதனால தான் உங்ககிட்ட உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ உனக்கு ஹேனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கிளே என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல உங்ககிட்ட எனக்கு ஹேனா பேக்கர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து எந்திரிச்சு வந்து ஷவரில் நின்றுக்கிட்டு ஹேனாவை பற்றி நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். பேக்ரவுண்டில் டோனி கொடுத்த அந்த சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இதோட டேப்பும் முடியுது, இந்த எபிசோடும் முடிஞ்சு போயிடுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.